ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். போஸ்டில் ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குது. மைக் கழட்டிட்டு பேசக்கூடாது, மைக் மறைச்சி வச்சு பேசக்கூடாதுன்னு. ஸோ அந்த ரூல்ஸ் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. மாயா வந்து ஒரே ஒரு தடவை தான் நினைக்கிறேன், பூர்ணிமாட்ட பேசும்போது மைக்கை இப்படி அமுக்கிட்டு அப்புறமா ஸ்பீக்கரை வந்து இப்படி அமுக்கிட்டு அவங்க பேசினாங்க. ஸோ இப்போ ஐஷ் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய தடவை இந்த ரூலை வந்து உடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ மைக்கை வந்து மறைச்சி வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு மாயாட்ட பேசும்போது. இப்போ மணிகிட்ட பேசும்போது நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக்கை கழட்டி கீழே போட்டுட்டு அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசணும்னா அவங்க பர்சனலாக அவங்க வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கூட பேசிக்கலாம். ஷோக்கு நடுவில் இந்த மாதிரி ரூலை பிரேக் பண்ணி பண்ணுறது வந்து தப்பு தான். ஸோ கமல் சார் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பார், ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லாட்டினா வெளியில கிளம்பி போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார் போன எபிசோட்ல. ஸோ ஐஷுவை இந்த விஷயத்துக்காக வார்னிங் கொடுத்தாலும் கமல் சார் கொடுக்கலாம், இல்லாட்டினா எல்லோ கார்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் வார்னிங் கொடுக்கலாம். ஸோ நீங்க உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.